எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம செய்கிற விஷயத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருமே இருக்கும். ஸோ அப்படி எனக்குள்ளேயும் பல ஆசைகள் வந்து இல்லாமலாம் கிடையாது. நான் இங்கே உட்காந்து போடுற வீடியோ எதிர் கருத்துக்குடைய வீடியோ, அதாவது ஒருத்தர் பேசியிருப்பாங்க நம்ம அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி என்னோட வீடியோஸ்லாம் இருக்கும், அது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களாம் பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய லெவலில் வந்து பப்ளிசிட்டி அடைஞ்சவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, அப்புறம் செய்தி தொடர்பாளராக இருக்கிறவங்க, ஸோ இப்படி பல பேர் வந்து தமிழ்நாட்டில் இருந்து நிறைய விஷயம் செஞ்சுட்டுருக்கனால அவங்களுடைய வெளிச்சம் வந்து பெரிய லெவலில் இருக்குது. நம்ம துபாயில் உட்காந்து ஏதோ ஒரு மூலையில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வீடியோஸில் யாராவது பார்ப்பாங்களா, நம்ம இவ்வளோ பேர் திட்டி போடுறோம், யாராவது ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு ஏக்கம் எனக்கு பல நாளாக இருந்துச்சு. அந்த ஏக்கம் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி அது கிளியர் ஆச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாலைப்பேச்சி பிஸ்னி டீம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா துபாய் ஃபேன்ஸ் மீட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட்லி என் கண்ணில் அந்த ப்ரோக்ராம் கண்ணில் பட்டுச்சு. ஸோ உடனே நம்ம கிளம்பி போவோம், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு ஒரு கேள்வி பதில் கிடைக்கிற சான்ஸ் கிடைச்சுனா வச்சு செம்மையாக செஞ்சு விடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டேன். இதில் அதே மாதிரி நான் போனதுக்கப்புறமா கேள்வி கேட்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. எல்லாரும் ஒரு ஒரு கேள்வி கேட்டாங்க, நான் ஒரு கேள்வி கேட்டேன் அவர்கிட்ட. அந்த கேள்வி என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு அவர் கொடுத்த பதில் என்ன அப்படின்றத வீடியோ பார்க்க போகிறோம். அந்த பதில் உண்மைதானா இல்லையா அப்படின்றத நீங்கள் தான் வந்து எனக்கு வந்து கண்டுபிடிச்சி சொல்லணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் வேறு சில கேள்விகளும் அவர்கிட்ட அந்த இடத்துல வைக்கணும் ஆசைப்பட்டேன். பட் நாகரிகம் கருதி பொதுமேடையில் சில ஒரு கோயில் கேள்வியோட போதும்னு நிறுத்திக்கிட்டேன். பட் இந்த வீடியோவில் அவர் அளித்த பதிலுக்கு சில கேள்விகள் இருக்குது, அதையும் நான் கேட்க போகிறேன். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ வரைக்கும் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னோட சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் வீடியோஸ் பூஸ்ட் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சு செய்யுங்க. வாங்க போய்க்கலாம். அந்த ப்ரோக்ராம் போயிட்டு என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நான் ஆக்சுவலி அவங்கள்ட்ட அந்த ப்ரோக்ராமோட ஒரிஜினல் எனக்கு வீடியோஸ் ஃபுட்டேஜ் கேட்டேன், பட் அவங்க தரேன்னு சொன்னாங்க. பட் இன்ன வரைக்கும் கிடைக்கல. ஒரு 4 நாள் ஆச்சு. இருந்தாலும் நம்ம மொபைலில் ஒரு லாங் ஷாட்டில் ரெக்கார்ட் பண்ண விஷயத்தை மட்டும் இருக்கு. இப்போ நான் கேட்ட கேள்வி நான் ஷூட் பண்ணலை. ஆனால் என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னா அவர்கிட்ட பிஸ்மீட்ட மட்டும் தான் கேட்டேன். அந்த நான் கேட்கல. பிஸ்மீட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்கள் மிகப்பெரிய ஒரு லெவலில் வளர்ந்த ஒரு யூடியூபராக இருக்கும்போது விஜய் போன்ற வளர்ந்த நடிகரை நீங்கள் தான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க, உச்சத்தில் இருக்காரு, 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குற லெவலில் இருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒருத்தர் அரசியலுக்கு வரும்போது நீங்கள் அதை ஆதரிக்க வேண்டாம், அது உங்களுடைய நிலைப்பாடாக இருக்கலாம். ஆனால் அவர் ஏன் இந்த அளவுக்கு கழிவு ஊற்றுறீங்க, அவர் ஒன்றுமே தெரியாது, அவர் லாய்க்கு இல்லை, அவர் வேலைக்கு ஆக மாட்டார்லாம் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா இதை பார்க்கக்கூடிய மக்கள் மனத்தில் எந்த மாதிரி போய் சேரும் அப்படின்னு சொல்லி நான் இப்படி ஒரு கேள்வி அவர்கிட்ட நான் கேட்டேன். இதற்கு அவர் கொடுத்த பதில் என்ன அப்படின்றத நீங்கள் அந்த வீடியோவை மேனேஜர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொன்னேன். சார் இது வேற அது வேற சார் அப்படின்னா நான் மறந்தே போயிட்டேன். நேற்று நான் இங்கே வந்ததுக்கப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணி விஜய் சார் வந்து வர சொன்னார் அப்படின்னா நான் சொன்னேன், இல்லை நான் துபாயில் இருக்கேன், என் பையன் நான் துடிச்சிக்கிட்டு இருக்கேன், வேணா அவனை வர காண்டாக்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நேற்று என் ஃபேமிலி போய் விஜயை பார்த்துருக்காங்க. என் பையன் உடனே பயங்கர ஆர்வம் போலாறுல மறுபடியும் உங்களை ஏற்கனவே ஒருத்தர் மீட் பண்ணியிருக்கேன், ரொம்ப நேரம் அவர் பேசியிருக்காரு, உங்களை வந்து மீட் பண்ண முடியாதோன்னு நான் பயந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. நான் என்னடா விஷயம் என்ன விஷயம் கேட்டிருக்காரு, இல்லை இல்லை எங்கள் டாடி எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றி நெகட்டிவ் நியூஸாக பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் ஒவ்வொரு நியூஸ் போட போட வந்து நீங்கள் உங்களை மீட் பண்ணவே முடியாதுங்கிற என் நம்பிக்கை வந்து குறைச்சிக்கிட்டே போச்சு அப்படின்னு. அப்போ விஜய் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, உங்கள் டேடி சொல்கிற பல விஷயங்களை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து நல்ல விஷயங்களை தான் அவர் சொல்கிறாரு அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, விஜய் குறித்து நான் விமர்சனம் பண்ணுவது ஒரு வகையில் அவர் மீதான அக்கறையின் வெளிப்பாடு தான். இன்னொரு தகவலையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட அவருடைய மேனேஜர் மூலமாகவே ஒரு தகவலை நான் சொன்னேன். விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ஆனால் இந்த பட்ஜெட் குறித்து வந்து அவர் ஒரு கருத்து கூட சொல்லலை. இது குறித்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா கூட ஒதுக்காத இந்த பட்ஜெட் குறித்து கருத்து சொல்லலாம்னா இவரையே கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு நான் சொன்னேன். இவர் என்னன்னா அப்படி ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே சொல்லிட்டார். விஜய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன், பட்ஜெட் பற்றி மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் பற்றி நான் பேச மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அது மூலம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, விஜய் மீது நான் வைக்கிற விமர்சனங்கிறது அவர் மீதான அக்கறையில் தான். இது ஒரு பக்கம். விஜயனுடைய அரசியலை நான் எதுக்குறேன் அப்படின்னா, நான் அடிப்படையில் ஒரு கம்யூனிசம் சார்ந்த அந்த கம்யூனிச கருத்தியெல்லாம் நம்பிக்கை கொண்ட ஒருத்தேன். நான் வந்து நடிகர்கள் நாடாளுவதை ஆதரிக்கலை எதிர்க்கிறேன், இதுதான் முக்கியமான விஷயம். அதற்கு ஒரு தமிழ்நாட்டில் நடக்கிற மக்கள் பிரச்சனைக்காக ஒரு ரோட்டுக்கு வந்து போராடுனா அடுத்த நிமிஷம் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்க தயங்கிட்டு ஒரு மாஸ்க வச்சுக்கிட்டு உங்களிடம் வாக்கு கேட்டு வராருங்கிறத நான் வந்து வன்முறையா விஜயனுடைய சினிமா வெற்றியை எங்களை போல் யாருமே கொண்டாடுனதில்லை. உங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், வலை பேச்சா விஜய் பேச்சு, விஜய் சொம்புன்னு சொல்றது நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க, நாங்க அதை டெய்லி கேட்டுருக்கோம். ஸோ இதன் மூலமே நீங்க புரிஞ்சுக்கலாம் விஜயனுடைய சினிமாவை ஆதரிக்கிறேன். ஏன்னா விஜய் வந்து முதல் படத்தில் வந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவருடைய வளர்ச்சி வந்து அப்படி பார்த்துட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அவருடைய சினிமா வெற்றியை அவருடைய உயரத்தை கொண்டாடுறோம்.
ஓகே, இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் அவர் வந்து ஃபேமிலி, அவருடைய ஃபேமிலி வந்து விஜய் அவர்களை போய் மீட் பண்ணதாகவும், ஸோ அதில் வந்து முக்கியமாக விஸ்மியோட பையன் வந்து விஜய் அவர்களுடைய ஃபேனாக இருந்தனால நான் அவர் பேசின விஷயங்கள்லாம் மனசில் வச்சுட்டு எங்கேயும் விஜய் அவர்கள் பார்க்காம போயிடுவாரோ அப்படின்ற ஒரு பயத்தோடு அந்த பையன் இருந்ததாகவும், பட் லக்கிலி விஜய் அவர்கள் அழைத்து மீட் பண்ணி பையன் ஹாப்பி ஆகிட்டான் அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இவர் வந்து நான் பேசுகிற விஷயத்துக்கு விஜய் அவர்களே வந்து என்னை பாராட்டியிருக்காரு, உங்ககிட்ட நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு சொன்னதாகவும் இவர் வந்து இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மை போய் அப்படின்றது நமக்கு தெரியாது, ஏன்னா வந்து விஜய் அவர்களுடைய மேனேஜர் வந்து அழைத்தப்போ இவர் துபாயில் இருந்திருக்கேன், துபாயில் இருந்தார் ஆக்சுவலி, அன்றைக்கி தான் இந்த வீடியோ நடக்குது. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி அழைத்ததாகவும், ஸோ இவர் துபாயில் இருந்த காரணத்தினால என்னால் வர முடியாது, நான் ஃபேமிலி மட்டும் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி இந்த விஷயத்தை பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் இதில் செய்து முடிச்சதுக்கப்புறம் இவர் விஜய் மீது உள்ள அக்கறையில் சில விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து பதிவு பண்ணுறார். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் விஜய் மீது அக்கறையில் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறீங்க, பட்ஜெட்டை பற்றி ஏன் பேசுகிறேன்னு சொல்லி கேட்குறீங்க, அதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது விஜய் இருக்கலாமா நம்ம தப்பு பண்ணிட்டோம் கேட்கல அப்படின்னு உங்ககிட்ட சொன்னதாகவும் அவருடைய மேனேஜர் சொன்னதாகவும் நீங்கள் இங்கே பதிவு பண்ணுறீங்க மிஸ்டர் பிஸ்மி, அதெல்லாம் ஓகே. பட் உங்களுடைய சித்தாந்தம், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் நீங்களே இங்கே பதிவு பண்ணிவிட்டு விஜய் அவர்களுடைய அரசியலை என்ன என்று நீங்கள் பார்க்காமையே நீங்கள் எப்படி முடிவுக்கு வர முடியும் அப்படின்றதான் இங்கே கேள்வி. விஜய் அவர்களுடைய அரசியல் உங்களுக்கு ஏன் பிடிக்கல அப்படின்னா, நீங்கள் நடிகர்கள் நாடாடுவதை விரும்பவில்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறீங்க. சரி, நடிகர்கள் நாடாட விரும்பலை அப்படின்னா, கிட்டத்தட்ட 50 வருட காலமாக தமிழ்நாட்டில் நடிகர்கள் தான் நாடு ஆண்டுகிட்டு இருக்காங்க, அவர்களை தவிர வேறு யாரும் கிடையாது. இப்போ டிஎம்கேலேருந்து ஒருத்தர் வர்றார் அப்படின்னா, ஸ்டாலினுக்கு அப்புறமா உதயநிதி வர்றார் அப்படின்னா, உதயநிதி அரசியலிருந்து மட்டும் டைரெக்டாக வரல, அவர் இடையில் படங்கள் நடித்தார், ஹீரோவாக பிரபலமானார், நிறைய பேர் மக்கள் மத்தியில் அவருடைய ஃபேஸ் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ அதற்கப்புறமா தான் அவர் வந்து அரசியலுக்குள்ளே போகிறாரு. அப்போ அந்த நடிப்பு ஏன் அவர் தேவைப்படுது, நடிப்பு வரலைனாலும் அவங்க திரைத்துறையில் ஏன் வர்றாங்க, அவங்க மூஞ்சி வெளியில் தெரியணும் அப்படின்றனால. அப்போ உதயநிதி அவர்களும் நடிகர் தான், உதயநிதி அவர்களை விஸ்மி அவர்கள் எதிர்ப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வின்றது இருக்குது. ஆக்சுவலி இந்த கேள்வியை நான் அங்கேயே கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாலும், நான் சொன்ன மாதிரி நாகரீகம் கருதி அடுத்தடுத்த கேள்விகள் அது விவாதமாக போகும். நான் எனக்கு நான் என்ன ஆசைப்பட்டேன்னா, ஒரு 5-10 நிமிஷம் அவர்கூட பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தா இன்னும் வசதியாக இருந்திருக்கும், பட் அது அமையலை. பட் இப்போ இந்த கேள்வி வைக்கிறேன், நீங்கள் இப்போ உதயநிதியை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வருது. ஸோ இதற்கு அவருடைய பதில் என்னவாக இருக்கும் நமக்கு தெரியல. ரெண்டாவது ஒரு கருத்தை சொல்கிறார், விஜய் அவர்கள் வந்து ஹீரோ அப்படின்ற அந்த ஃபேஸை வச்சுக்கிட்டு மக்கள் முன்னாடி போய் ஓட்டுகளை வாங்குவது வந்து அவ்வளோ நல்லதல்ல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறார். அந்த முகத்தை பார்த்து தானே மக்கள் வந்து இன்றைக்கி வந்து நல்லவரா கெட்டவரா அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறாங்க. அது எம்ஜிஆர் காலத்துலேருந்து அதான் நடக்குது, எம்ஜிஆருடைய முகத்தை பார்க்குறாங்க, அவர்கள் என்ன செய்கிறான்னு பார்த்துட்டு தான் மக்கள் ஓட்டு போகிறாங்க தமிழ்நாட்டில். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ஜெயலலிதா, இடையில் கலைஞரை பார்த்து கலைஞருடைய கருத்துக்கும் கலைஞருடைய தமிழுக்கும் வாங்கி ஓட்டு போட்டவங்கன்னா தமிழர்கள். ஸோ இப்படி திரைத்துறையில் இல்லாதவர்களை யாருமே தமிழர்கள் இது வரைக்கும் எடுத்ததில்லை, எக்ஸப்ட் காமராஜர். காமராஜர் காலத்துக்கு அப்புறமா வந்த அண்ணா காலத்துக்கு அப்புறமா வந்து எல்லாருமே திரைத்துறை சார்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ இனி வர காலத்தில் திரைத்துறை இல்லாதவர் வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. ஏன்னா ஆளுமையாக இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகள், ஒன்று வந்து டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. ஒன்று நீங்கள் டிஎம்கேக்கு ஆதரவாக இருக்கணும், இல்லைன்னா டிஎம்கே ஏடிஎம்கேக்கு ஆதரவாக இருக்கணும். டிஎம்கே ஆல்ரெடி திரைத்துறையை ஆக்கிபை பண்ணி வச்சுருக்கேன், அந்த திரைத்துறை உள்ளவர்கள் தான். அப்போ உங்களுடைய கருத்துக்கு நீங்கள் டிஎம்கே ஆதரிக்கவே கூடாது. சரி, ஏடிஎம்கே பக்கம் வரீங்களா, இபிஎஸ் ஓபிஎஸ் அப்படி வரீங்கனாலும், ஸோ அவங்க திரைத்துறையை சார்ந்தவங்க இல்லைனாலும் ஒருவேளை நீங்கள் அவங்கள ஆதரிச்சிங்கன்னா அதை வந்து நம்ம கொஞ்சம் சம்மதிக்கலாம். பட் நான் என்ன கேட்குறேன்னா, ஒரே பழைய ரத்தமே பார்த்துட்டு இருந்தோம்னா புதிய சிந்தனைக்கும் புதிய நபர்களுக்கும் அங்கே என்ன மாதிரியான வரவேற்பு இருக்குன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒருத்தங்க கொஞ்சம் ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க, புதுசாக வரவங்க ஏதாவது ஒரு விஷயம் கொண்டு வரலான்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. நீங்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அப்படின்போது எல்லாருக்குமே எல்லாமே சமமாக தானே கிடைக்கணும். அப்போ நடிகர்கள் மட்டும் நாடாளக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அவர்கள் நேற்றுக்கு வாசியில் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. அது அவங்களுடைய தொழில். அப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து நாடாள வரலாமா, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஒரு பிஸ்னஸ் மேன் வரலாமா, இல்லை ஒரு அப்போ வேலை பார்க்குறவங்க எந்த இடத்துல வேலை பார்க்குற வரலாமா, யார் அப்போ வரலாம்? நீங்கள் என்ன சொன்னீங்க, இதில் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறீங்க, ஒருவேளை விஜயவர்கள் மக்கள் பிரச்சனைக்காக ரோட்டில் இறங்கி போராடினால் அவரை நான் வரவேற்பேன். அப்போ போராடுறவர்கள் மட்டும்தான் அரசியல்வாதிகளாக நீங்கள் பார்க்குறீங்க. போராட்டங்கள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்றத அப்படின்னு நினைக்கிற தலைவன் இருக்கான் பாருங்கள், அவன் தான் உண்மையான மிகப்பெரிய தலைவன். நீங்கள் வேறு எடுத்துக்கலாம், இப்போ செகுவாரிலிருந்து இப்போ பெரிய பெரிய ஆட்கள் நீங்கள் யாரை எடுத்துக்கிட்டாலுமே போராடி அவங்க வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறமா என்ன ரீசன்னா போராட்டம் வரக்கூடாதுன்றதுக்காக தான். பட் நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சும் இத்தனை வருட காலம் ஆட்சிகளில் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம போராடுற நிலைமையிலேயே இன்னும் அந்த அரசாங்கம் வச்சிருக்கணும், அது எப்படி சரியான அரசாங்கமாக இருக்கும்? அப்போ அதை எதிர்த்து தானே அரசியல் செய்ய தளபதி வர்றாரு. அப்போ நீங்கள் அவரை கூட வந்து போராடு, ரோட்டில் இறங்கி நீ போராடு, ஏன் போராடணும்? அதிகாரம்ன்ற ஒன்று நம்ம கையில் இருந்துச்சுன்னா அதை நம்ம மாற்றி அமைச்சிக்கலாமே, அந்த அதிகாரத்தை நோக்கி தானே தளபதி போறாரு. அதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ உங்களை போன்ற சிந்தனவாதிகள், உங்களை போன்ற வளர்ந்த மேதாவிகள், எல்லா விஷயமும் தெரிந்தவர்கள் இப்படிலாம் நீங்கள் யோசிக்கணும். எல்லாரையும் போராட்டத்துக்கு வாங்க போராட்டத்துக்கு வாங்கன்னா எதுக்கு போராடணும்? நான் வந்து என்னுடைய நாட்டில் நான் தேர்ந்தெடுக்கிறேன், ஒரு சீமை தேர்ந்தெடுக்கிறேன், என்னுடைய வசதிகள் மேலோங்கணும், என்னுடைய படிப்பு கிடைக்கும், எனக்கான படிப்போ, எனக்கான உணவு தேவை, எனக்கான தொழிலோ மருத்துவமோ எல்லாமே சிறந்த லெவலில் கிடைக்கணும்னு நான் ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறேன்.
ஆனால் அவங்க அதை செஞ்சு கொடுக்கல அப்படின்னும் போது நான் 5 வருஷத்தில் அந்த 5 வருஷம் அவங்க கடையில் இருந்துட்டு நான் போராடிட்டே இருந்தேன் எனக்கு கொடு கொடு கொடுன்னு. அதுக்கு பதிலாக ஒரு சிறந்த தலைவர் நான் தேர்ந்தெடுத்துறா, நான் கேட்காம எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கேன். அதையே நீங்கள் வந்து எந்த ஒரு மீடியா பீப்புளும் பெரிய பெரிய சலத்தில் இருக்கவங்க யாரும் அந்த இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்து வைக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ இப்படி பல கேள்விகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த போராட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் தேவை, போராட்டக்குணம் தேவை. எதில் நான் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயத்துக்கு எத்தனை முட்டுக்கட்ட வந்தாலும் அதை மீறி நான் அந்த நல்லது செய்வேன்றது போராட்டம் இருப்பாருங்க, அது வேணால் தேவை. என்னுடைய அடிப்படை தேவைக்கே நான் போராடணும் அப்படின்ற நிலையில தான் திருப்பி திருப்பி நீங்கள் கொண்டு போய் வைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு அரசாங்கத்துக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய சித்தாந்தமே அந்த இடத்துல செத்து போச்சு. நீங்கள் கம்யூனிஸ்ட்னு சொல்லிக்கூடாது. ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னா அவன் சிந்திக்கிறது என்னென்னா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், இங்கே அது கிடைக்குதா, அதற்கான என்ன வழி, அதற்கான மாற்று என்ன அப்படின்றதான் இங்கே பார்க்கணும். அப்போ அந்த மாற்று செய்யக்கூடிய ஒரு நபர் இருக்கணும், செய்யக்கூடிய தெம்பு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் தளபதி அவர்கள். ஸோ அதனால தான் அவர் அரசியலுக்கு வரும்போது எல்லாரும் வரவேற்கிறாங்க. எத்தனையோ நடிகர்கள் அரசியலுக்கு வந்து காணாமல் போயிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ கமல்ஹாசன் வந்தார், டார்ச் எடுத்துக்கொண்டு வந்தார், சூரியன் கூட போய் மையமாயிட்டார், மிங்கில் ஆகிட்டார், புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி நாங்குமிலர் சீமான் கிட்டத்தட்ட 15 வருட காலமாக அவர் அரசியல் பேசிகிட்டு இருக்காரு, இன்னமும் அவரோட இலக்காமே அடைய முடியல. ஏன்னா நம்பிக்கை, மக்களின் நம்பிக்கை பெறுவது அவ்வளோ ஈஸி இல்லை. இவர் வந்து நல்லது செய்வார்ப்பா, அவரால் செய்ய முடியும்ப்பா அப்படின்ற நம்பிக்கையை வாங்குறது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. அந்த நம்பிக்கையை விஜய் அவர்கள் வெகு அளவில் பெற்றிருக்கார், வெகு அளவில் பெற்றிருக்கார். அவருடைய ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் சரி, ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களும் சரி, இன்னைக்கு விஜய் அவர்கள் வரட்டுமே, ஒரு மாற்றம் தான் வந்து பார்க்கட்டுமே அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா மற்ற நடிகர்களை போல் நான் இப்போ வருவேன், அப்போ வருவேன், அப்புறம் வருவேன், இப்புறம் வருவேன்னு சொல்லி காலம் கடத்தலை. அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பித்தார், அடுத்து கொடி வந்துருச்சு, இந்த அடுத்து மாநாடு, அடுத்துன்னு போயிட்டே இருக்கார். ஸோ அப்போ மக்களுக்கு என்னென்னா நம்பிக்கை வந்துருச்சு, இவர் மற்ற நடிகர் மாதிரி சும்மா ஊரே மாத்தல, இவர் கரெக்டாக தான் இருக்கிறாரு, சொல்கிறதை செய்கிறாரு அப்படின்ற அந்த நம்பிக்கை. அப்போ ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு பிளான் பண்ணி கொண்டு போகிறாருன்னா மக்களின் நம்பிக்கை பெறுவது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதே நேரத்தில் நான் செய்யும் அரசியல் நீங்கள் நினைப்பது போன்று பத்திரிகையாளர் முன்னாடி வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறதோ, ரோட்டில் இறங்கி போராடுறதோ, இவனை பற்றி அசிங்கமாக பேசுறது, அவனை பற்றி அசிங்கமாக பேசுறதோ விஜய் அவருடைய அரசியல் கிடையாது. அவருடைய அரசியல் வேறு, அந்த அரசியலை இந்தியாவில் நீங்கள் எங்கேயுமே பார்த்துக்க முடியாது. ஒரு புதுமையான அரசியலாக இருக்கும், தேவையான இடத்தில் மட்டும்தான் அவர் பேசுவார், தேவையில்லாத இடத்துல ஒன்றுமே இருக்காது. அதுதான் விஜய் அரசியலுடைய ஸ்டைல். இந்த புரிதல் விசுமை போன்றவர்களுக்கு புரிந்தால், இருந்தால் நல்ல கருத்துக்களை தயவு செஞ்சு கொண்டு போய் சேருங்க. முடியலைன்னா பரவாயில்ல, சப்போர்ட் பண்ணலைனாலும் உங்கள் இஷ்டம். ஒரு விஷயம், தன்னார்வத்தோடு தொண்டு செய்யணும், சேவை செய்யணும் வர எந்த நபரையும் கொச்சைப்படுத்தாதீர்கள், அசிங்கப்படுத்தாதீர்கள், கேவலைப்படுத்தாதீர்கள். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.